சேலத்தில் அனுபவமற்ற ஓட்டுநரை கொண்டு இயக்கியதால் நடுவழியில் பேருந்து பழுதாகி நின்றிருக்கின்றது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சேலம் 5 ரோடு பகுதியில் பழுதாகி நின்ற பேருந்து பயணிகள் உதவியுடன் நகர்த்தி செல்லப்பட்டது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், நடுவழியில் பழுதாகி பேருந்து நின்றிருக்கின்றது, இந்த சம்பவம் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் மோகன். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இருந்தபோது பொறுத்தவரைக்கும் 100% பேருந்துகள் இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக சேலத்தை பொறுத்தவரைக்கும் சேலத்திலிருந்து திருவண்ணாமலை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் நள்ளிரவு 12 மணி முதல் அதாவது 9 மணி வரை பேருந்துகளானது வழக்கம் போல் எந்த ஒரு விடுப்பும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் சிஐடியு, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் சேலம் கோட்டத்தை பொறுத்தவரைக்கும் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் 5600 இந்த நிலையில் நகர பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான நகரப்பகுதியில் பேருந்துகள் இயக்காததால் நகர பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இருந்த போதிலும் தோமுசா தொழிற்சங்கம் மற்றும் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகளானது இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் சேலம் மாநகரத்திற்கு சேலம் 5 ரோடில் இருந்து சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 5 ரோடு செல்லக்கூடிய பேருந்துகளானது திடீரென சாலையில் பழுதாகி நின்றது. போதிய அனுபவம் இல்லாத ஆட்களை கொண்டு அந்த பேருந்துகள் இயக்கியதால பேருந்து வந்து வழியிலே பழுதாகி நின்றது. இந்த நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகளை உதவி கொண்டு அந்த பேருந்தை வந்து நகர்த்தி தற்போது சென்றிருக்காங்க. சேலத்தை பொறுத்தவரைக்கும் 100% பேருந்துகள் இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த நிலை பிற்பகல் வரைதான் நீடிக்கும். அதாவது நேற்று பணிக்கு வந்தவர்கள் மீண்டும் அவர்களே பணிக்கு அமர்த்தப்பட்டு மீண்டும் பணிக்கு செல்வதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டிருக்காங்க. தங்களுடைய கோரிக்கைகள் முடியும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என தொழிற்சங்கம் தெரிவித்திருக்காங்க. சேலத்தை பொறுத்தவரைக்கும் நகர பேருந்து சேலத்திற்குரிய நகர பேருந்து அதாவது சேலம் மத்திய பேருந்திலிருந்து 5 ரோடு சேலக்கூடிய அந்த பேருந்தானது தற்போது சாலையிலே பழுதாகி நின்றதால் பயணிகள் உதவியுடன் அந்த பேருந்து நகர்த்தி செல்லப்பட்டது. அது தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. அரசை பொறுத்தவரைக்கும் முழுமையாக பேருந்துகள் வந்து இயங்கும், எந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவித்தாலும் ஒரு சில இடங்கள்ல அதாவது அனுபவம் இல்லாத ஆட்களை கொண்டு குறிப்பாக தொழிலாளர்களை கொண்டும் அதே போல தற்காலிக பணியாளர்களை கொண்டு இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டதால் நடுவழியில் நின்று போனதால் தற்போது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி ரியாஸ்.